அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ராக்ஃபோர்ட் லிட்டில் வெல். இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 49 சூரத்துல் ஹுஜுராத்தோட வசனங்கள் 1 ல இருந்து 18 வரைக்கும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படியோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் உத துவங்குகிறேன். இறைநம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் முன்னிலையில் முந்தாதீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். தினமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியேற்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். இறைநம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் குரல்களை நபியின் குரலுக்கு மேல் உயர்த்தாதீர்கள். மேலும் ஒருவர் மற்றவரிடம் உரத்த குரலில் பேசிக் கொள்வதைப் போல் நபியிடம் உரத்த குரலில் பேசாதீர்கள். நீங்கள் செய்த செயல்கள் அனைத்தும் வீணாகி விட வேண்டாம். நீங்கள் அதனை அறியாத நிலையில் தினமாக எவர்கள் இறை தூதரின் திருமன் உரையாடும் போது தங்கள் குரலை தாழ்த்துகின்றார்களோ, உண்மையில் அத்தகையவர்களின் உள்ளங்களை இறை அச்சத்திற்காக அல்லாஹ் பரிசோதித்து தேர்ந்தெடுத்து இருக்கின்றான். அவர்களுக்கு மன்னிப்பு மகத்தான கூலியும் இருக்கின்றன. நபியே, உமது அறைகளுக்கு வெளியே இருந்து உம்மை கூப்பிடுவோரில் பெரும்பாலோர் அறியாதவர்களே. நீர் வெளியே வரும் வரையில் அவர்கள் பொறுமையுடன் இருந்திருந்தால் அது அவர்களுக்கே நலம் தரத்தக்கதாய் இருந்திருக்கும். அல்லாஹ் பெரிதும் பிழை பொறுப்பவனாகவும் கிருபை உள்ளவனாகவும் இருக்கின்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, தீயவன் ஒருவன் ஏதேனும் ஒரு செய்தி உங்களிடம் கொண்டு வந்தால் அதன் உண்மை நிலையை நன்கு விசாரித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தெரியாதனமாக ஏதேனும் ஒரு கூட்டத்தினருக்கு தீங்கிழைத்து விட்டு பின்னர் உங்கள் செயலுக்காக வருந்தும் நிலை ஏற்பட்டு விடக்கூடாது. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், உங்களிடையே அல்லாஹ்வின் தூதர் இருக்கின்றார். பல விவகாரங்களில் உங்கள் சொல்லை அவர் ஏற்றுக்கொள்வாராயின் நீங்கள் தான் கஷ்டத்திற்கு உள்ளாகி விடுவீர்கள். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு ஈமானில் நம்பிக்கையில் பற்றுதலை ஏற்படுத்தினான். அதனை உங்கள் உள்ளத்திற்கு உகந்ததாய் ஆக்கினான். மேலும் நிராகரிப்பையும் பாவம் புரிவதையும் மாறு செய்வதையும் உங்களுக்கு வெறுப்புக்கு உரியனவாய் ஆக்கினான். இத்தகையவர்களே நேர்வழியில் இருப்பவர்கள். அல்லாஹ்வின் அருளாலும் தயவாலும் என்னும் அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். மேலும் இறை நம்பிக்கையாளர்களில் இரு குழுவினர் தங்களுக்குள் போரிட நேர்ந்தால் அவர்களிடையே சமரசம் செய்து வையுங்கள். பிறகு அவர்களில் ஒரு குழுவினர் மற்றொரு குழுவினரிடம் வரம்பு மீறி நடந்து கொண்டால் வரம்பு மீறிய குழுவினருடன் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையின் பால் திரும்பும் வரை அவர்களுடன் போர் புரியுங்கள். அப்படி அவர்கள் திரும்பி விட்டால் அவர்களிடையே நீதியுடன் சமரசம் செய்து வையுங்கள். இன்னும் நீதி செலுத்துங்கள். தினமாக அல்லாஹ் நீதி செலுத்துபவர்களை நேசிக்கின்றான். இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவர் மற்றவருக்கு சகோதரர் ஆவார்கள். எனவே உங்கள் சகோதரர்களிடையே தொடர்புகளை சீர்படுத்துங்கள். மேலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், உங்கள் மீது கருணை பொழியப்படக்கூடும். இறை நம்பிக்கையாளர்களே, எந்த ஆண்களும் மற்ற எந்த ஆண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாய் இருக்கலாம். எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாய் இருக்கலாம். நீங்கள் ஒருவரை ஒருவர் குத்தி பேசாதீர்கள். ஒருவருக்கு ஒருவர் மோசமான பட்ட பெயர்களை சூட்டி அழைக்காதீர்கள். இறை நம்பிக்கை கொண்டதன் பின்னர் மோசமான பெயர்களை சூட்டுவது மிகவும் கெட்ட விஷயமாகும். எவர்கள் இந்த நடத்தையை கைவிடவில்லையோ அவர்கள்தான் கொடுமைக்காரர்கள். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அதிகமாக சந்தேகம் கொள்வதை தவிர்த்து விடுங்கள். ஏனெனில் சில சந்தேகங்கள் பாவமாக இருக்கின்றன. மேலும் துப்பறிவதில் ஈடுபடாதீர்கள். இன்னும் உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவரேனும் இறந்துவிட்ட தன் சகோதரரின் இறைச்சியை உண்ண விரும்புவாரா என்ன? பாருங்கள், நீங்களே அதனை அருவறுப்பாய் கருதுகின்றீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். தினமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோரிக்கையை பெரிதும் ஏற்றுக்கொள்பவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். மனிதர்களே, நாம் உங்களை ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம். பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாக்கிக் கொள்ளும் பொருட்டு உங்களை சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் அமைத்தோம். உண்மையில் உங்கள் இறைவனிடம் அதிக கண்ணியம் வாய்ந்தவர் உங்களை அதிக இறையச்சம் கொண்டவர்கள் தான். தினமாக அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான். இந்த நாட்டுப்புற அரபிகள் கூறுகின்றார்கள், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், இவர்களிடம் நீர் கூறும், நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, வேண்டுமானால் நாங்கள் கீழ்ப்படிந்தோம் என்று கூறுங்கள். நம்பிக்கை இன்னும் உங்கள் இதயங்களில் நுழையவில்லை. நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் அடிபணிந்தீர்களாயின் அவன் உங்கள் செயல்களுக்கான கூலியில் எந்த குறையும் வைக்க மாட்டான். தினமாக அல்லாஹ் பெரிதும் பிழை பொறுப்பவனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கின்றான். உண்மையில் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீதும் அவருடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள். பிறகு அவர்கள் எவ்வித ஐயமும் கொள்வதில்லை. மேலும் தங்களுடைய செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹ்வின் வழியில் போராடுகிறார்கள். அத்தகையவர்கள் தாம் உண்மையாளர்கள். நபியே, நம்பிக்கை கொண்டதாக வாதிடுகின்ற இவர்களிடம் கூறும், என்ன உங்களது மார்க்கம் குறித்து அல்லாஹ்வுக்கு நீங்கள் அறிவித்துக் கொடுக்கின்றீர்களா? உண்மை அதனில் அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் அறிகின்றான். மேலும் ஒவ்வொன்றை பற்றியும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை உமக்கு செய்த பேருதவியாக சொல்லி காட்டுகிறார்கள். இவர்களிடம் நீர் கூறும், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை எனக்கு செய்த பேருதவியாக சொல்லி காட்டாதீர்கள்.
மாறாக நம்பிக்கை கொள்வதற்கான வழிகாட்டுதலை அருளியதன் மூலம் அல்லாஹுதான் உங்களுக்கு பேருதவி செய்திருக்கின்றான். நம்பிக்கை கொண்டதாக வாதிடுவதில் நீங்கள் வாய்மையாளர்களாய் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவான ஒவ்வொன்றையும் அறிகின்றான். நீங்கள் செய்பவை அனைத்தும் அவனது பார்வையில் இருக்கின்றன. சதகல்லாஹுல் அசீம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.